தேவர் பெற்ற லிங்கங்கள் ஈசன் கைலே சென்று பின்னர் நான்முகன் தேவர்களை அழைத்து அவர்களுக்கு நன்மை தரும் விஷயத்தை கூறினார். தேவர்களே சிவபக்தர்களாக விளங்கி அசுர சகோதரர்கள் மூவரும் லிங்க பூஜையை கைவிட்டதால் ஈசன் திருவருளை இழந்து அழிவை அடைந்தனர். ஆகவே நீங்கள் அப்பரமனை லிங்கத்தில் அமைத்து அவரை தவறாது வழிபட்டு வாருங்கள். என்றும் அவர் அனுக்கிரகம் உங்களுக்கு நிலைத்து நிற்கும். இவ்வாறு சொன்ன பிரமன் அவர்களுக்கு அதற்கான வழிகளையும் தெரிவித்தார். 5 முறை பிராணாயாமம் செய்த பின்னர் பிரணவத்தை 5 முறை ஓத வேண்டும். பின்னர் பஞ்சபூதங்கள் உறையும் இவ்வுடலை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது பூஜைக்கு உட்கார தகுந்த வகையில் உடலை வைத்து கொண்டு அமர வேண்டும். அபானன் பிராணன் ஆகிய வாயுக்களை கட்டுப்படுத்தி இந்திரியங்களை அவற்றின் வழியே செல்லவிடாது தடுத்து அகங்கார தத்துவத்தை மனதோடு ஒன்றுபடுத்தி முக்குணங்களையும் சமணப்படுத்தி பால் வெந்நீர் மெய் முழுதும் பூசி தம்முன் தம்மையே ஈசனாக தியானித்து பாசுபத விரதம் இயற்ற வேண்டும். அவ்விதம் விரதம் இயற்றியே மாதவனும் மறையோனும் இறைவன் திருவடிகளை பெற்றனர். ஈசனை அர்ச்சித்து வழிபடாதவர் குருடருக்கும் செவிடருக்கும் சமானமானவர்களாவர். ஆகவே லிங்கத்தை பிரதிஷ்டித்து அதில் ஈசனை தியானித்து அவர் தாள் பணிந்து வழிபட வேண்டும். பிரமன் கூறி சென்றவாறு இந்திராதி தேவர்கள் சிவலிங்க பூஜை செய்ய எண்ணம் கொண்டனர். தேவ தச்சனான விஸ்வகர்மாவை அழைத்து அவரவருக்கு பூஜை செய்து வழிபட லிங்கம் அமைத்து கொடுக்குமாறு கேட்டனர். விஸ்வகர்மாவும் அவ்வாறே அவர்களுக்கு சிவலிங்கங்கள் அமைத்து கொடுத்தான். இந்திரனுக்கு பதுமராகத்தால் செய்யப்பட்ட லிங்கத்தை அளித்தான் விஸ்வகர்மா. வடதிசைக்கு அதிபனான குபேரனுக்கு பொன்னால் ஆன லிங்கத்தை கொடுத்தான். வெள்ளியால் அமைக்கப்பட்ட லிங்கத்தை விஸ்வதேவருக்கு தந்தான். வசுக்கள் அமிர்தத்தால் உண்டாக்கப்பட்ட லிங்கத்தை பெற்றனர். வாயுதேவன் பித்தளையால் செய்யப்பட்ட லிங்கத்தை அடைந்தான். வருணனுக்கு வெண்கலத்தால் ஆன லிங்கம் தரப்பட்டது. சுடர் கதிரோன் சூரியனுக்கு ஸ்படிகத்தால் ஆன லிங்கத்தை தந்தான். ஆதித்தர் பன்னிருவரும் செம்பால் செய்யப்பட்ட லிங்கங்களை பெற்றனர். கடலிலிருந்து எழும் வெண்மதியாகிய சந்திரன் முத்தால் ஆன லிங்கத்தை அடைந்தான். நாகர்கள் பவளத்தால் உண்டாக்கப்பட்ட லிங்கங்களையும் தேவ மருத்துவர்களான அஸ்வினி தேவர் மண்ணால் அமைக்கப்பட்ட லிங்கங்களையும் பூஜை செய்ய விஸ்வகர்மாவிடமிருந்து பெற்றனர். நிருதிக்கு மரத்தால் ஆன லிங்கம் கிடைத்தது. அசுரர்கள் 3 உலோகங்களால் ஆன லிங்கங்களை அடைந்தனர். குபேரன் நிதியை காவல் புரியும் தேவகணத்தார் ஆன குய்யகர் பஞ்சலோகத்தாலான லிங்கங்களை பெற்றார்கள். சப்தகன்னியர் கடல் மண்ணாலும் யமன் மரகதத்தாலும் செய்யப்பட்ட லிங்கங்கள் கிடைக்க பெற்றனர். ருத்ரர்கள் புனித வெந்நீற்றால் ஆன சிவலிங்கங்களை பெற்றார்கள். மகாலட்சுமி நெய்யினால் அமைந்த லிங்கத்தை பெற்றாள். முனிவர்கள் கல்லில் செய்யப்பட்ட லிங்கத்தை அடைந்தார்கள். சரஸ்வதி மாணிக்கத்தால் உண்டாக்கப்பட்ட லிங்கத்தை பெற்றாள். துர்கை பொன்னால் செய்த லிங்கத்தை அடைந்தாள். மாமறைகளும் சைவ மந்திரங்களும் தங்களுக்கு கல்லிலே உருவான லிங்கங்களை பெற்றனர். இப்படியாக விஸ்வகர்மா அவர்களுக்கு ஏற்ற லிங்கங்களை செய்து கொடுத்தான். தேவர்கள் உவகையோடு அவற்றை ஏற்று மந்திரங்களால் துதித்து மலர் கொண்டு அர்ச்சித்து பக்தியுடன் கொண்டு சென்றனர். ரத்னங்களால் செய்யப்பட்ட லிங்கத்தை வழிபட்டால் லக்ஷ்மி கடாட்சம் என்றென்றும் நிலைத்திருக்கும். உலோகங்களால் ஆன லிங்கத்தை அர்ச்சித்து வழிபடுவோரை தருமங்கள் வந்து அடையும். பவளத்தால் ஆன லிங்கத்தை பூஜிப்போருக்கு நிலையான செல்வம் வந்து சேரும். மணினால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை பக்தியுடன் வழிபடுவோர் வேண்டிய வரத்தையெல்லாம் அடைய பெறுவர். கல்லினால் செய்யப்பட்ட லிங்கத்தை ஆராதிப்பவர் நினைத்தற்குரிய சித்திகளை அடைவர். லிங்கத்தின் மூலத்தில் அடிப்பாகத்தில் பிரமன் இருக்கின்றார். நடுவிலே மாதவன் வீற்றிருக்கின்றார். கடலிலிருந்து எழுந்த ஆலகாலத்தை அமுது என உண்ட ஈசன் லிங்கத்தின் சிரசில் உறைகின்றார்.
லிங்கத்தை தாங்கும் பீடத்தை இமயன் வடிவம் என்பர். இவ்வாறு லிங்கத்திலே உறையும் ஈசனை வணங்குவதோடு அவருக்கு திருவுருவம் அமைத்து வணங்குவதும் அவ்வித பலனையே தரும். சூத்தர் இவ்வாறு கூறியதும் முனிவர்கள் அவரை பணிந்து, முனிஸ்ரேஷ்டரே, அமலனாகிய ஈசனுக்கு உருவம் எவ்வகை எய்திற்று என கேட்டனர்.